இன்றைக்கும் பார்க்க போகிறது ஒரு விநாயகர் பாட்டு அருணகிரிநாதர் நாலு அஞ்சு பாட்டு எழுதிருக்கார் விநாயகரை பற்றி திருப்புகள் அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது உம்பர் தரு தேனு மணி கசிவாகி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு இது கொஞ்சம் கம்பேரிட்டிவாக சின்ன பாட்டு ஒரு எட்டு வரி பாட்டு தான் உம்பர்தரு தேனு மணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுதத்து உணர்வூரி ரசத்தே பருகி பலகாலும் எந்தன் உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தந்தை வலத்தால் அருள் கை கனியோனே தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து கருத்து ஆனை முக பெருமாளே இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம் உம்பர் அப்படின்னு சொன்னால் தேவர்கள் உம்பர் தரு தேனு மணி அப்படின்னு சொல்கிறார் இவர் அருணகிரிநாதர் தன்னோட பாடல்களில் திருப்புகளில் சமஸ்கிருத பதங்களையும் நிறைய யூஸ் பண்ணுவார் ஏன்னா சமஸ்கிருதமும் தமிழும் ரெண்டுமே வந்து சிவபெருமானால் கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் எல்லோருடைய பிலீஃபும் சமஸ்கிருதமும் வந்து பா இவர் சிவபெருமான் தான் கொடுத்தார் அதே மாதிரி தமிழும் சிவன் தான் கொடுத்தார் அப்படிங்கிறது அதனால் பாட்டிலெல்லாம் திருப்புகளில் பார்த்தா நிறையா சமஸ்கிருத வார்த்தைகள் வரும் அந்த வார்த்தைகளை ஓரளவுக்கு தமிழ் படுத்தியிருப்பார் தமிழ்லேயும் நல்ல செந்தமிழ் வார்த்தைகள்லாமும் நிறையா இருக்கும் அது மாதிரி இந்த பாட்டில் உம்பர் அது வந்து தமிழ் தேவர்கள் தேவலோகம் தரு அப்படின்னு சொன்னால் தரு அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் விரட்சம் மரம் தேவலோகத்திலே இருக்கின்ற விரக்ஷம் அது என்னது கற்பக விரக்ஷம் உம்பர் தரு தேனு தேனுனனால் காமதேனு தேனு மணி மணினா சிந்தாமணி இது மூணு எப்படி அப்படின்னு கேட்டால் நினச்ச மாத்திரத்தில் என்னத்தை கே நினைக்கிறோமோ அதை கொடுக்கும் தடங்காமல் வாரி வழங்குகிற ஒரு தன்மை வந்து அந்த கற்பக விரத்துக்கும் உண்டு அதனால் தான் முதல்ல கைத்தல நிறைய கனியிலையும் சொல்கிறார் இல்லையா கற்பக கடிவினை கடிதேகம் அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி இந்த கற்பக விருஷங்கிறது என்னத்தை மனசால் நினைக்கிறோமோ அதை உடனே கொடுக்குறது அதே மாதிரி இதை எடுத்தோன்னாக்க உம்பர்தரு தேனு காமதேனு காமதேனு பசு அதே போல் தான் மனசில் நினைக்கிறத அந்த க்ஷணமே கொடுக்கும் உம்பர்தரு தேனு மணி கசிவாகி அப்படின்னு கொடுக்குறார் கசிவாகினாக்க அந்த மாதிரி கேட்டதை ஒருத்தர் வந்து கேட்குற போது அந் அந்த க்ஷணமே கொடுக்குற அளவுக்கு என் மனசு வந்து ரொம்ப பக்குவமாக இருக்கணும் அவ்வளவு அன்பு என் மனசில் வரணும் கும்பர் தரு தேனுமணி கசிவாகி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அன்பு மனசில் எனக்கு வரணும் அந்த அன்பு வந்தால் தான் பகவானை பார்க்க முடியும் அதுக்காக தான் ஒன்பர் தேனு மணி கசிவாகி ஒன் கடலில் ஒன் கடல் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒளிவீசின்ற நல்ல ஷைனிங் அப்படியே பளபள பழ பிடிச்சின்னு அவ்வளோ ரேடியன்ஸ் அவ்வளோ பிரில்லியன்ஸ் இருக்குது அது வந்து பார்க்கடல் ஒன் கடலில் தேன் அமுது உணர்வு ஊறி தேன் அமுதுன்னா பார்க்கடல்லேருந்து வந்த அமுதம் அந்த அமுதம் மாதிரி என் மனசில் அந்த மாதிரியான உணர்வு வர வேண்டும் அந்த மாதிரியான ஃபீலிங் எனக்கு வரணும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் மற்றவாளுடைய கஷ்டங்களை பார்த்து ம அவர்களை பார்த்து என்னுடைய மனசு வந்து கசிவாகிற போது என் மனசில் வந்து அன்பு பெறுகிற போது அந்த ஒன் கடலில் தேன் அமுதத்து உணர்வு ஊறி இன்பரசத்தே பருகி இன்பரசம்னாக்கா பிரம்மானந்தம் இன்பரசத்தே பருகி அதை சாப்பிட்டு அதாவது அமுதம் அடுத்தது ரசம் ரெண்டையும் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு கேட்டால் பருகி அதை ரெண்டையும் நான் அனுபவிச்சாதான் அந்த பிரம்மானந்த நிலையை அனுபவிச்சாதான் எனக்கு வந்து உன்னுடைய ஆதரவு அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உன்னுடைய ஆதரவையும் அருளையும் தருவாயாக ஆதரவுற்று அருள்வாயே என் உன்னோட சேர்த்துன்னு எனக்கு அந்த பிரம்மானந்த நிலையை அடையிறதுக்கு அந்த இன்பரசத்தே பருகி பலகாலும் ஒன் கடலில் தேன் அமுதத்து உணர்வுகிற அந்த பார்க்கடல்லேருந்து வர அமுதம் மாதிரி என் மனசில் வந்து இன்பம் அந்த சந்தோஷம் அந்த பிரம்மானந்தம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் உன்னுடைய அருள் இருந்தால் தான் வரும் அது அதுக்காக நீ எனக்கு ஆதரவுற்று அருள்வாகி அது யார் கேட்குறார் பிள்ளையாரை தான் கேட்குறார் பிள்ளையார் வந்து கைத்தலை நிறைய கனியில் சொல்கிற போது ஓனேன்னு சொல்லுவார் முதல் ஓன் அப்படின்னாக்க சிவன் தான் முதல்வன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் இவர் வந்து பிள்ளையார் வந்து முதல் ஓன் ஏன் சொல்கிறார்னு கேட்டால் பிள்ளையார் வந்து ஓம்கார பொருள் ஓம்காரம் பிரணவம் தானே எல்லாத்துக்குமே ஆரம்பம் அதனால் விநாயகர் வந்து முதல் ஓனே அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது வரியில் தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தம்பி அதாவது முருகன் முருகனுக்காக வனத்து அணைவோனே வனம்னாக்க காடு இந்த தினைப்புனத்தில் வள்ளிய முருகனோட சேர்த்து வைக்கிறதுக்காக யானை உருவில் காட்டில் அலைஞ்சார் இல்லையா அதுதான் தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே அப்பா அருள் பண்ணினார் பழம் கொடுத்த அம்மா எப்படின்னு கேட்டாக்க அம்மா அப்பாவை சுற்றி வந்ததுனால தந்தை வளர்த்தால் அப்பாவை சுற்றி இந்த உலகந்தான் இந்த உலகமே வந்து சிவமயம்தான் சிவனுக்குள்ளேயே தான் எல்லா உலகமும் அடக்கம் அப்படின்னு காமிச்சார் இல்லையா அதனால் கையில் வந்து மாம்பழத்தை பெற்ற சாரி மாதுளம்பழத்தை பெற்றவனே தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர்னா அடியார்கள் தமக்கு ஆன அன்பர்களுக்கான நிலை பொருளோனே அவன்தான் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் இந்த இறைவன் நிரந்தரமாக அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இன்பம் பிரம்மானந்தம் எதுன்னு கேட்டால் இந்த இறைவன் தான் இந்த கடவுள் தான் பிள்ளையாரே கணேஷா நீ தான் வந்து அன்பர்களுக்கு நிரந்தரமாக எப்போ ஸ்டெடியாக ஒரே பொருளாக இருக்கான் இல்லையோ அது அதைத்தான் வந்து அன்பர் தமக்கு ஆனை நிலை பொருளோன்னு ஐந்து கருத்து ஆனை பெருமாளே முகப் பெருமானே அஞ்சு கையை ஆனை முகம் இருக்கிற கணேசா உனக்கு சரணம் உம்பர் தேனுமணி கசிவாகி தம்பிதனக்காக வனத்தை அணைவோம் தந்தை வளர்த்தால் கையில் மாங்கனியை வைத்து கொண்டிருப்பவன் உன்னை வந்து நீ எனக்கு பிரம்மானந்தத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு இந்த பாட்டில் சின்ன பாட்டு தான் ஆனால் நல்ல பெரிய பெரிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிற பிரம்மானந்தத்தை குழு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பிரம்மானந்தத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் மனசு எப்படி இருக்கணும்னு கேட்டால் கசிவாக இருக்கணுமா அந்த கற்பபுருஷம் காமதேனும் எல்லாம் எப்படி கேட்ட உடனே கொடுக்குறதோ அது மாதிரி மற்றவாளுக்கு கொடுக்குற பழக்கத்தை யாருக்கு மற்றவர்களை பார்த்து கசிகிற அந்த மனசு அந்த நெகிழ்வான ஒரு மனசு வந்தால் தான் அந்த பிரம்மானந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த பாட்டில் எடுத்த உடனே சொல்கிறார் முருகாச்சரணம்